முழு அமலுக்கு வந்த நிலையில் செங்குன்றத்தில் அத்தியாவசிய கடைகளை தவிர மற்ற அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. இதனால் சாலைகளில் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. இதுகுறித்து விரிவான தகவல்களை தருகிறார் நமது மாதாவரம் செய்தியாளர் ரஞ்சித். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களில் முழு ஊரடங்கை இன்று முதல் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி இப்பொழுது நாம் நின்று கொண்டிருப்பது செங்குன்றம் பகுதியாகும். செங்குன்றம் பகுதியில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் இதற்கு முழு ஒத்துழைப்பு தந்துள்ளன. கொரோனா தொற்று பாதிப்பு பரவாதவாறு ஆங்காங்கே தடுப்புகளை அமைத்து அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாதுகாத்து வருகின்றனர். அதாவது செங்குன்றம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தீர்த்தகரையம்பட்டு, பாடியநல்லூர், வடகரை, புள்ளி லைன், கிராண்ட் லைன், விளாங்காடுப்பாக்கம் போன்ற ஊராட்சிகளில் இது போன்ற நடவடிக்கைகளை ஊராட்சி மன்ற தலைவர்கள் எடுத்துள்ளனர். அதே போன்று செங்குன்ற பகுதியில் உள்ள வியாபாரிகள் அனைவரும் கடைகளை அடைத்து அத்தியாவசிய பொருட்களுக்கு தேவையான கடைகள் மட்டும், அதாவது மெடிக்கல் ஷாப், மருந்து கடைகள், பழக்கடைகள், காய்கறி கடைகள், பால் கடை மற்றும் மளிகை கடை ஆகிய கடைகள் மட்டுமே இன்று மதியம் 2 மணி வரை மட்டுமே இயங்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து எதுவுமின்றி சாலைகள் எரிச்சோடி காணப்படுகிறது. செங்குன்றம் பகுதியிலிருந்து கேப்டன் செய்திகளுக்காக ரஞ்சித் குமார்.